என்னப்பா இந்த ரூம் ரொம்ப சின்னதா இருக்கு, நம்ம உள்ள வரதுக்குள்ள முடிஞ்சு போச்சு. கம்ஃபர்டபிளா இருக்கும்னு சொன்னா? 4 நாளைக்கு தானே ஸ்ருதி, நீ மேல படுத்துக்கோ, நான் வேணா கீழே படுத்துக்கறேன். பாத்ரூம் கூட இல்ல இங்க. வெளிய ஒரு வாசல் இருக்குல்ல, அங்க ஒரு பாத்ரூம் இருக்கு. அப்ப இந்த வீட்டுக்கு எல்லாம் சேர்த்து ஒரே பாத்ரூம் தானா? ஆமா. என்னப்பா இது வெளியில இருக்கும்னு சொல்ற, அதுவும் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே பாத்ரூம்னு சொல்ற? காத்து கூட வர மாட்டேங்குது. என்னாச்சு? ஒரே டஸ்டா இருக்கு, ரன்னிங் நோஸ் மாதிரி வருதுப்பா. டஸ்டா இருந்தாலும் எனக்கு இப்படி ஆகும். ரவி, அப்ப நம்ம ஒண்ணு செய்யலாம், எங்க பக்கத்துல ஹோட்டல் ஏதாவது இருந்தா ரூம் புக் பண்ணிடு. நம்ம அங்க போய் ஸ்டே பண்ணிட்டு மார்னிங் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரலாம். இந்த ஊர்ல ஹோட்டல்லாம் எதுவும் இல்லப்பா, கொஞ்சம் மைல் தள்ளி தான் போனும். 4 நாள் தானே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. என்னடா இப்படி சொல்லிட்டு இருக்க, என்னால இங்க இருக்க முடியும்னே தோணல. ஏண்டிமா முடியாது? அது ஒண்ணு இல்ல பாட்டி, உட்கார். சும்மாதான் எல்லாம் கேட்டுச்சு. ஸ்ருதி, நீ இருக்கிற பட்டணம் எல்லாம் இப்ப வந்தது, ஆரம்ப காலத்துல இருந்து கிராமம் தான். இல்ல பாட்டி, எனக்கு இங்க செட் ஆகும்னே தோணல. ஏன் ஆகாது? எனக்கு கூட தான் சென்னைக்கு வந்தா இருக்கவே பிடிக்காது. என்னது, சென்னை உங்களுக்கு பிடிக்காதா? வாட் இஸ் திஸ் ஸ்ருதி? ஆமா, பொறா குண்டு மாதிரி அந்த வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கணும். காத்து கூட அந்த பொட்டி, அது என்னடாது? ஏசி பாட்டி. அதுலதான் காத்து வாங்கணும். அது எனக்கு ஒத்துக்கவும் செய்யாது. இருந்தாலும் நான் என் பிள்ளைக்காகவும் பேரன்களுக்காகவும் வந்து தங்கலையா? இதப்பா ஸ்ருதி, கொஞ்ச நேரம் இங்க இருந்தா உனக்கும் அது பழகிடும். பட்டணத்துல பொட்டியில காத்து வாங்குறீங்கல்ல, அது உடம்புக்கு கெடுதல். இங்க அப்படி இல்ல, இயற்கையான காத்து, சுத்தமான தண்ணி. அதனாலதான் இந்த வயசுலயும் நான் தெம்பா இருக்கேன். இந்த ஊர்ல இருந்து பழகிட்டேன்னு வை, இங்க இருந்து போகவே மனசு வராது. அவ இருப்பா பாட்டி, முதல் தடவை வந்திருக்கால. அதான். சரி சரி, உள்ள ரவா லட்டு அதிர்ஷ்டம் எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன், போய் எடுத்து சாப்பிடு. சரி பாட்டி. ஸ்ருதி, பாட்டி சொல்றாங்களே 4 டேஸ் தான், ப்ளீஸ். சரி பரவாயில்ல, ஓகே. ஆனா ஓரளவுக்கு தான் நானும் அட்ஜஸ்ட் பண்ணுவேன், ரொம்ப முடியல. கிளம்பி போயிட்டே இருப்ப சொல்லிட்டேன். ஹே, என்ன இங்க சிக்னலே இல்ல? வெளியே தான் கிடைக்கும். மீனா, காஃபி? இந்தங்க. தேங்க்ஸ் மீனா. ரோகிணி, உன் மாமா டீ சாப்பிட வரா இல்ல காஃபி சாப்பிட வரா? அந்த ஆள் என்னத்தை குடுப்பான்னு எனக்கு என்ன தெரியும்? நாமளா ஏதாவது சொல்லி மாட்டிக்க வேண்டாம். என்னமா? அதான் ஆண்டி, அவரை நான் பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. வந்ததுக்கு அப்புறம் கேட்டுக்கலாமே. மீனா, நீ எதுக்கு ரெண்டே ரெடி பண்ணி வச்சிரே? சரிங்க. அப்புறம் அவர் அசைவமா சைவமா கறிமீன் சாப்பிடுவாரா? கறி சாப்பிடுவாரா? அதான அந்த ஆளுக்கு வேலையே. எனக்கு தெரிஞ்ச அவர் நான்வெஜ் நல்லா சாப்பிடுவாராண்டி. அப்ப ஆடு கோழி கடன் எல்லாத்தையும் செஞ்சு அசத்திரணும். இவ்வளவு செய்யணுமா? அதெல்லாம் மீனா அசால்ட்டா செஞ்சிருவாத்த. ஓ, அவ செய்வா? அப்புறம் ரோகிணி மாமா வராண்டா? முதல்ல வரட்டும் ஆண்டி, அதுக்கப்புறம் பேசிக்கலாமே. சரிமா, அவர் வந்தா நல்லா கவனிக்கணும்ல. வா. ஆண்டி, இந்த ஊர்ல சிக்னலே கிடைக்காதா? நெட்டே வர்க் ஆக மாட்டேங்குது. அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தாமா. அப்புறமா வெளியில போய் தென்னந்தோப்பெல்லாம் இருக்கு, அங்க போய் பாக்கலாம். ரோகிணி நீ வா. மீனா பாடி, உங்களுக்கு மீனா சீக்கிரம் சமையல முடிச்சிரு. ரோஹிணி மாமா வந்துட்டாருனா வெல்கம் ட்ரிங்க் கொடுக்கணும். இளநீர் ரெடி பண்ணு. இந்தா மாமா. ரோஹிணி வா. ஓவர் ஆடுறாளே. என்ன பாட்டி, ஏதாவது வேணுமா? ஒண்ணும் இல்ல, முத்துவின் செல்வத்தையும் காய்கறி வாங்கி ஆரம்பிச்சிருக்கேன். என்னன்னு பாத்துட்டு இருக்கேன், நீ போக்கு. சரி பாட்டி. காயெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டியா? எடுத்து வந்துட்டமா. என்ன கீரை இவ்வளவுதான் பரிச்சியா? ஆமாமா, நமக்கு இது போதும்ல. புஜியா, இதோ வரையத்தே. கரும்பு இருக்கும். அவளுக்கு நல்லா சமைக்க தெரியும், அவளே என் மருமக தானே. நான் சொல்றத அவ செய்யறா, இதுல என்னத்த இருக்கு? ஓ, அப்படின்னா உன் கணக்குப்படி வீட்டுக்கு வந்த மருமக தான் சமைக்கணும், அப்படித்தானே? சரி, உன் கணக்குப்படியே வருவோம். மீனா உன் மருமக. உன் வீட்டுல நீ அவளை சமைக்க சொன்ன, இது என் வீடு, இங்க நீ தானே என் மருமக, அப்ப நீ தான் சமைக்கணும். நானா? அதுக்கே வாய் பழக்கிற.
பொங்கல் முடியற வரைக்கும் சமையல் எல்லாம் உன் பொறுப்பு. ஐயோ அத்தை, நீ தான் எல்லாருக்கும் சமைச்சு போடணும். பாட்டி பரவாயில்ல பாட்டி, நானே எல்லாமே பண்ணிடுவேன். சுமாரு விஜயா, இப்படி சொன்ன பத்தியா, சாம்பார், கூட்டு, காரக்குழம்பு, அவியல், உருளைக்கிழங்கு வறுவல்.